வரணும். நம்ம சேனல் ஆரம்பித்து ஃபஸ்ட்டு அன்பாக்ஸ் பண்ணுற ஒரு பேசிக் லெவல் ட்ரைபாட். இந்த ட்ரைபாட் வந்து பிகினர் லெவல் யூடியூபர்ஸ்க்கு நல்லாவே இருக்கும். அந்த ட்ரைபாடோட பார்த்தீங்கன்னா ட்ரைபாட் 3110 அப்படிங்கிற அந்த மாடல் ட்ரைபாட் தான். இந்த ட்ரைபாட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் மேட் இன் சீனா தான். இதை வந்து இப்போ நம்ம இந்தியாவில் பல பிராண்ட்ஸ் வாங்கி வந்து நிற்கிறாங்க. அதில் நோவாங்கிற ஒரு பிராண்ட்லேருந்து நாங்கள் ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கியிருந்தோம். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 260 ருபீஸ் வருது. இந்த ட்ரைபாடோட ப்ரைஸ் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்தேன். அடுத்ததான் இந்த ட்ரைபாடை நான் ஒரு மாதமாக யூஸ் பண்ணிட்டுருக்கேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த ட்ரைபாடோட மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறேன். நீங்கள் நிறைய வீடியோ இந்த ட்ரைபாட் வீடியோ பார்த்துருப்பீங்க. இதில் நிறைய பேர் வாங்க வேணாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு நல்ல ட்ரைபாடு தான். ஸோ வாங்க இந்த ட்ரைபாடு எப்படி இருக்குன்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். நோவாங்கிற பிராண்டட் பாக்ஸோட ஃப்ளிப்கார்ட் டேப் சுற்றி பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ வாங்க இதை ஓப்பன் பண்ணலாம். இந்த ட்ரைபாடோட மாடல் பார்த்தீங்கன்னா 310 தான். இது ஒரு பேசிக் ட்ரைபாடு. இது மேடின் சீனா. இதை பல பிராண்ட்ஸ் வாங்கி சேல் பண்ணுறதுனால இது ஒரு குறிப்பிட்ட பிராண்டோட ட்ரைபாடு இல்லை. இது ஒரு பேசிக் ட்ரைபாடு. இப்போ அதை ஓப்பன் பண்ணணும்னா உள்ள ட்ரைபாடோட பாக்ஸ் இருக்குது. இப்போ நான் காமிக்கிற பார்க்கணும். இப்போ நாங்கள் ஓப்பன் பண்ணிட்டோம். முதல்ல ட்ரைபாடோட ஃபோட்டோ போட்டிருக்காங்க. அடுத்து ட்ரைபாட் 3110 போட்டு கீழே அதோடய யூசர் மெத்தட்ஸ்லாம் போட்டு அடுத்து அதோடய அப் டு வெயிட் எல்லாம் போட்டிருக்காங்க. இதில் வந்து 1300 கிராம் வரைக்கும் வெயிட்டு ஹோல்ட் பண்ணியிருக்கோம். அடுத்ததாக இதில் மொத்தம் 4 லேயர்ஸ் இருக்குது. அது எப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நம்ம ட்ரைபாடை ஓப்பன் பண்ணாலும் பவுச் கொடுத்துருக்காங்க. நம்ம கொடுக்குற கம்மியான விலைக்கு இந்த பவுச் ரொம்ப எக்ஸ்ட்ரா தான். அந்த பவுச் நல்லா குவாலிட்டியாக தான் இருக்குது. இப்போ பவுச்சிலேருந்து ஓப்பன் பண்ணாலும் கீழே ஒரு ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. ரொம்ப முக்கியமான ஒன்று இதுதான் இந்த ட்ரைபாடுக்கு. ட்ரைபாடுக்கு முக்கியமான இந்த ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. அடுத்து பவுச்சிலேருந்து ட்ரைபாட் ஓப்பன் பண்ணியாச்சு. ட்ரைபாட் ஃபுல் அலுமினியத்தால் செஞ்சுருக்காங்க. இப்போ அடுத்ததான் ஹோல்டர் பாக்ஸ் கடியில் கொடுத்துருக்காங்க. அதை ஓப்பன் பண்ணலாங்க. அடுத்து ஹோல்டர் ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ ட்ரைபாட் பார்த்தீங்கன்னா வெளியில் எடுத்துட்டோம். ட்ரைபாட் அலுமினியத்தால் செஞ்சுருக்காங்க. அந்த அலுமினியம் மெட்டல் நல்ல குவாலிட்டியாக இருக்குது. அடுத்ததான் ஹோல்டர். இதோட ஃப்ரீ தான். உங்களுக்கு இது வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது. நீங்கள் அதில் போய் வாங்கிக்கோங்க. இப்போ அடுத்ததாக ட்ரைபாட் எடுத்தாச்சு. ட்ரைபாட் எடுத்து ஃபுல்லாக அசம்பிள் பண்ணுறோம். இருங்க, நான் உங்களுக்கு ஒரு ஃபோட்டோவை காட்டுறாங்க. இந்த பாக்ஸில் இருந்து இது இவ்வளோ தான். அதே இப்போ ட்ரைபாடை வெளியில் எடுத்தாச்சு. ட்ரைபாட் ரொம்ப குவாலிட்டியாக இருக்குது. கீழே ஒரு பேசிக்ஸ் ட்ரைபாடு தான். ஆனால் மேலே ஹோல்டர் நிறையாவே கொடுத்துருக்காங்க. அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் நிறையா இருக்குது. இப்போ கீழே இருக்க அந்த பிளாஸ்டிக் எடுத்தோன்னே ட்ரைபாட் நார்மல் ஸ்டேஜ். இது தான் இந்த ட்ரைபாடோட நார்மல் ஸ்டேஜ். நம்ம எங்கே எடுத்துகிட்டு போகிறதா இருந்தாலும் இதில் பவுச் இருக்குது, அதை போட்டு நம்ம எடுத்துகிட்டு போகலாம். அடுத்ததான் ஹோல்டர் இருக்குது. ஹோல்டர் மாற்றுறதுக்கு கீழே ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் மாதிரி ஒரு கம்பி கொடுத்துருக்காங்க. அதை நம்ம டைட் பண்ணி லூஸ் பண்ணி ஹோல்டர் மாட்டிக்கலாம். நீங்கள் இதுக்கு வேறு ஹோல்டர் வாங்கி மாட்டுறதா இருந்தாலும் நீங்கள் இதிலையும் மாட்டிக்கலாம். அடுத்ததாக இப்போ மாற்றியாச்சு. அடுத்து ஒரு ஹேண்டில் மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த ஹேண்டில்கிட்ட பார்க்குறப்ப ட்ரைபாட் நல்லா 360 டிகிரியில் நல்லா சுற்றுது. அடுத்ததாக கீழே ஏதாவது நம்ம ரிவ்யூ பண்ணுறது இல்லைனா அன்பாக்ஸ் பண்ணுறது அந்த மாதிரி வீடியோ எடுக்கும்போது கீழே இதை சாட்சி வீடியோ எடுத்துக்கலாம். அதுக்கு தான் அந்த ஹேண்டில். அதுக்கும் நிறைய அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது. இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கெலாம் நம்ம தனியாகவே ட்ரைபாடு 3.110 அப்படின்னு போட்டு அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்னு போட்டு தனியாக ஒரு வீடியோ பண்ணலாம். ஓகே, வாங்கதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். இது கீழே கிளிப் மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த கிளிப்பை எடுத்து மொத்தம் இதில் 3 ஸ்டேஜஸ் இருக்குது. கிளிப்பை எடுத்தோன்னே இது ஃபஸ்ட் ஸ்டேஜ். இப்போ கிளிப்பை எடுத்தாச்சு. உங்களுக்கு நான் இப்போ செகண்ட் ஸ்டேஜ் பண்ணி கட்டுறேன் பாருங்கள். இதுதான் இதோட செகண்ட் ஸ்டேஜ். இது 3rd ஸ்டேஜ். இதோட நார்மல் ஹைட் இல்லை. இன்னொரு ஹோல்டர் சென்டரில் கொடுத்துருக்காங்க. அந்த ஹோல்டர் லைட்டாக யூஸ் பண்ணால் பாருங்கள், இது இன்னும் கொஞ்சம் ஹைட் ஆகுது.
இதோட ஃபுல் ஹைட் இது மீன் நான் உங்களுக்கு ஃபோட்டோலேயே காட்டுறேன். பார்த்துக்கோங்க இதோட நார்மல் ஹைட். அடுத்ததாக மேலே ஹோல்டர் கிட்ட வந்தாலும் அந்த ஹேண்டில் தான். ஹேண்டிலில் வந்து ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி கீழே நம்ம ஏதாவது அன்பாக்சிங் ரிவ்யூஸ் அது மாதிரி வீடியோ எடுக்கிறதா இருந்தால் எடுத்துக்கலாம். இதில் 1300 ரேம் வரைக்கும் வெயிட் சப்போர்ட் இருக்குது. அடுத்ததாக நிறைய அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இருக்குது, நல்லா குவாலிட்டியாகவே இருக்குது. நம்ம கொடுக்குற காசு இது எவ்வளோ நாங்கள் பே பண்ணி வாங்கினோம்னா இது வெறும் 268 ரூபீஸ் தான். கொடுக்குற காசுக்கு இது ரொம்ப ஒர்த்தான ப்ராடக்ட் தான். அங்கே சொன்ன மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் தான். இங்கே இன்னொரு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது, அதை வச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா கீழே ஏதாவது வீடியோ எடுக்கிறதா இருந்தாலும் எடுத்துக்கலாம். இதில் அப்புறம் க்ரீன் கலரில் ஒரு அந்த நம்ம டிகிரியெல்லாம் காட்டுறதுக்கு ஒரு லிக்விட் மாதிரி கொடுத்துருக்காங்க, அது என்ன லிக்விட்னு தெரியல. இவ்வளோ தான் இந்த ட்ரைபேடில் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.